தான் இப்போ பார்க்க போகிறது ஸ்வீட் ஐட்டம் லட்டு. இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை மாவை ஜல்லிட பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் 1/2 கப்பு சர்க்கரை ஒயிட் சுகரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3/3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு, திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு, முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு, கற்கண்டு அப்புறம் ஒரு 6-7 கிராம்பு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை பாக்கு பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். 1/2 கிளாஸ் சர்க்கரைக்கு 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி கேஸ் ஸ்டவ் மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாக்கு பிடிக்கணும். இப்போ இந்த பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், சைட் பை சைடு ஒரு பேன் வச்சு அதில் ஆயிலில் ஊற்றி, நிறைய ஆயில் தேவைப்படுங்க பூந்தி பண்ணுற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு நான் ஆயிலில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகணும் நல்லா. சைட் பை சைடு கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்கணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு இல்லையா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ பாக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எப்படி செக் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அது கொஞ்சமாக அந்த பாக்கு எடுத்து இதில் தண்ணியில் ஊற்றிங்கன்னா தெரியும். அது ஒட்டாமல் அப்படியே தூக்கும்போது பார்த்தீங்களா நல்லா ஜெல் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இந்த பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் போடுற அதில் போட்டுடணும். இப்போ பொறிச்சு வச்ச எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பூந்தி, கற்கண்டு, லவங்கம், ஏலக்காய் பவுட்ரு எல்லாத்தையும் போடணும். பாக்கு பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சையை இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூந்தியில் நம்ம அப்படியே போட்டுடணும். இப்போது இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபுட் கலர் வந்து நம்ம அந்த பாக்கம் ரெடி ஆகிட்ட உடனேவே நம்ம கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரை போட்டுடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வெட்டிக்க வேண்டியதுதாங்க. கொஞ்சமாக சூடு ஆறிட்ட பிறகு நம்ம கைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.